அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம கட்டண பயிற்சி மட்டும் கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து ஜனவரி நம்மளுக்கு 28ஆம் தேதி வந்துட்டு நம்மளுக்கு மூன்று விதமான வகுப்புகள் நம்மளுக்கு ஆரம்பிக்கிறோம். ஆப்ஷனுடைய அடிப்படை விஷயங்கள், அதாவது ஆப்ஷன் ப்ரீமியத்தோட கால்குலேஷன்ஸ், ஆப்ஷன்ஸ் அட்டவணை, அதாவது என்ன மாதிரி ஹெட்ஜ் இருக்குது, அப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், இதோட இம்பேக்டெல்லாம் நம்ம வந்து ஒரு வகுப்பாக கொடுக்குறோம். அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங் என்று ஒரு வகுப்பு, ஆப்ஷன் 0 to 0 இந்த மாதிரி ஒரு 0 to 0 உண்டான வகுப்புகள். இந்த வகுப்பில் இணைவது உங்கள் விருப்பம், இது கட்டாயமல்ல. நம்மளுடைய வீடியோக்கள்லையே நம்ம இலவசமாக அப்படின்னு இலவசம்னு நம்ம சொல்ல முடியாது, ஃப்ரீ கண்டென்ட்டாக, அதாவது உண்டான உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ, எப்படியெல்லாம் நீங்கள் ஆராயணும், எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோக்கள் அனைத்துமே பதிவு கொடுத்தாச்சு. அது நீங்களே உங்களை ஆய்வு செஞ்சுக்கலாம். இதில் வந்து பங்கு சந்தை பற்றி, நம்ம ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி ஈடுபடுத்தக்கூடிய கட்டண பயிற்சியில் கண்டிப்பாக கட்டாயமாக கலந்துக்கணும் அப்படிங்கிறது அவசியம் அல்ல. விருப்பம் இருந்தால் உங்களை இதனை பற்றி நீங்கள் ஆராய்ந்து, இதை நீங்கள் நல்லா ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஐடியாவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம எதுவுமே இந்த ஸ்ட்ராட்டஜி நான் பின்பற்றேன், இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம கொடுக்கறதில்ல. நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வர்த்தகத்தில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி நகர்வுக்கு எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் என்னென்ன முடிவெடுக்கிறீங்களோ அதை அடிப்படையில் உங்களுக்கு உண்டான பயன் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் கட்டண பயிற்சியின் நோக்கமே. அதனால் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு ஆப்ஷனை பற்றி என்னென்ன இருக்கிறதோ அனைத்துமே நம்ம வந்துட்டு வெளிப்படையாக கொடுத்துடலாம். எந்த ஒரு ஒளிவு மறைவெல்லாம் இல்லை. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி, எப்படி மார்க்கெட் வந்து ப்ரீமியம் வந்துட்டு எப்படி போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது, மீட்டிங் பாயிண்ட், அனைத்துமே நம்மளுக்கு உள்ளடக்கமாக இருக்கிறது. அதனால் வந்துட்டு பிளேலிஸ்ட்டை பார்த்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நாளைக்கு இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு 26ஆம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு குடியரசு தின விழா அப்படினால விடுமுறை நாள். அதனால் மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஒரு நாள் முன்பாக, அதாவது நம்மளுக்கு நாளை தினம் நடக்கிறது, அதாவது 0 to 0. இந்த 0 to 0வை நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ப்ரீமியம் வந்துட்டு ஒரு ஐடிஎம் ப்ரீமியத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு மதிப்பு இருக்க போகுது. அதாவது க்ளோசிங் கான்ட்ராக்ட் க்ளோசிங் செட்டில்மெண்ட் நடக்கிறது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். அதனால் எளிதாக ஐடிஎம்மாக மாறக்கூடிய ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு 0 to 0க்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேர் ஓடிஎம் ஆப்ஷனில் கொண்டு போய் 0 to 0வை ட்ரை பண்ணுறீங்க, கடைசியில் உங்கள் கேபிட்டல் 0. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆப்ஷன் வர்த்தகத்தை நீங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் இது நம்மளை ஏமாற்றி விடுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்ப்போம். ஆனால் ஆப்ஷன் வர்த்தகங்கிறது ஏமாற்று பொருள் கிடையாது, அது மிக சரியான நடக்குது. சரியாக நடக்குதுன்னா டிமாண்ட் சப்ளை தான் இருக்கணும். இது எப்படி கரெக்டாக வந்துட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு மாறுது அப்படின்னு கூட நடக்கலாம், இது ஆப்ரேட்டிங்காகவும் நடக்கலாம். எது நடந்தாலும் அது கரெக்டாகத்தான் நடக்கும். அதனால் உங்களுக்கு உண்டான முறையில் புரிந்து கொள்ளுங்கள், 0 to 0 அப்படிங்கிறது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு உண்டான மதிப்பு தான். அப்போ அந்த ஐடிஎம் ஆப்ஷனை மாறக்கூடியதுக்கு எதற்கு தாக்கம் இருக்கிறதோ அதற்கு தான் 0 to 0 ட்ரை பண்ணணும். இல்லையே, நம்ம சும்மா காலையிலேயே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பிரீமியத்தை வாங்கிட்டு அது 0 ஆக்கிடுவோம். அப்போது இது எளிமையாக நம்மளுக்கு 0 ஆனாலும் கவலை இருக்கக்கூடாது, ஆனால் எந்த ஸ்ட்ரைக் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 0 to 0வின் முக்கியமாக பார்க்கணும். சும்மா அதனால் ஆய்வு செய்து எதுவாக இருந்தாலும் முடிவிடுங்கள். நம்மளுக்கு நேற்று சந்தை ஆரம்பமான விலை 18118. இதில் இன்னைக்கு ஹை, நேற்றைக்கு இன்றைக்கும் போது இந்தா நம்மளுக்கு வந்துட்டு ஹையாக இருந்திருக்கு. நேற்றையிலோ இன்று லோ கட் பண்ணல, ஆனால் நேற்று எங்கே ஆரம்பமானதோ அதே இடத்துல முடிவு, இங்கேயும் முடிவு. இங்கே யோசிச்சிங்கன்னா தெரியும், நேற்று க்ளோசிங்கும் இன்றைய க்ளோசிங் ஒரே அப்படிங்கும்போது இதனுடைய ப்ரீமியம் எப்படி ஈரோட் ஆகிருக்கு, அதாவது ப்ரீமியம் டீகே ஆகிருக்கு அப்படிங்கிறத இதில் எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஒரே ப்ரைஸ் இருக்குது, ஆனால் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஃபிப்ரவரி கான்ட்ராக்ட் பார்த்திங்க ப்ரீமியம் கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபாய் ப்ரீமியத்தில் இருக்குது. நம்மளுக்கு நேற்றிருந்து நம்ம பார்த்துட்ருக்கிறதே தான், 18100 புட், 18200 கால், 18100 கால், 18200 புட். அப்போது சந்தை என்ன சொல்ல வராங்கன்னா, 18100லிருந்து 200க்குள்ளே முடிவுற அதிகமான வாய்ப்பு. இந்த இடத்துல நம்மளுக்கு 18100 புட், 200 கால் அப்படிங்கிறது, இது ரெண்டுமே
ஓடிஎம். அதே மாதிரி இந்த இது பாருங்கள், 1800 கால் 1800 புட் அப்படிங்கிறது ஐடிஎம். இது வந்துட்டு இது ரொம்ப ரேர் கேஸ்னு அமையக்கூடிய விஷயங்கள் இது இன்று அமைந்துள்ளது. அதுக்கடுத்தது 18150 கால் 150 புட் ஸ்ட்ரேடலும் இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதனுடைய டோட்டல்டு ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 92 ரூபா. அப்போ 18150 நீங்கள் 100 ரூபா, 92 ரூபா மைனஸ் பண்ணிக்கோங்க, நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ -100 +100, அப்போ 18050 18250 இருக்க போகுது. இந்த 18150 கால் 150 புட்டு சொல்கிற எல்லைகள் தான் சந்தையின் தீர்வாக அமைய போகிறது. அப்போ 18150 கால் 31 ரூபா அப்படிங்கும்போது 18181, 18150 புட் 61 ரூபாய் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 18089. ஸோ மார்க்கெட் வந்து 18089 18181 அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்க போகுது. அதனால் 18100, 18150, 18200 அண்டு 18050 இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் ஜீரோ டு ஹீரோக்கு முக்கியமாக போகுது. ஸ்ட்ரேடல் 18150 150 கால் புட்டில் இருக்கிறனால இது அதிகமான இம்பேக்டட் ஜோனாக இருக்க போகிறது. இம்ப்ளைடு வால்டிலிட்டி இது வந்து கொஞ்சம் அதிகரித்துள்ளது. அதனால் மார்க்கெட் வந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் முடிவெடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவெடுங்கள். இப்போ குறுகியலைனா 18064 டு 18155, வைட் ரேஞ்ச் 18090 டு 18199. எட்ஜில் பார்த்தீங்கன்னா 17989 டு 18216. வைடு எட்ஜில் பார்த்தீங்கன்னா 17979 டு 18227. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18130, 18155, 18216. சப்போர்ட் லெவல் 18104, 18064, 17989. இங்கே பாருங்கள் மார்க்கெட் க்ளோசிங் டு க்ளோசிங். அப்போ 18100 கால் பாருங்கள், 35 ரூபாய் நம்மளுக்கு நெகட்டிவ். அதே மாதிரி இவங்களும் 7 ரூபாய் நெகட்டிவ். அப்போது மார்க்கெட் நேற்று முடிவுற்றலேருந்து ஒரே இடத்துல க்ளோஸ் ஆனதுக்கே 35 to 7, அப்போ 42 ரூபாய் ப்ரீமியம். இது இரண்டிலும் இணைந்து நம்மளுக்கு குறைந்துள்ளது, இது ரெண்டுமே. அப்போ இது இதனால தான் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரேடலை விரும்புகிறது. மார்க்கெட் எங்கேயும் போக வேண்டாம், ஒரே இடத்துல இருந்தாலே போதும் ப்ரீமியம் டிகே அவர்கள் ஆதாயத்தை அனுபவிக்க முடியும். ஸ்ட்ரேடல் பண்ணுறதற்கு காரணமே இதுதான். அப்போது இதனை புரிந்து கொண்டாலே என்ன செய்யலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதனால் சந்தை பையர்ஸ் அப்படிங்கிறவங்க இதை பை பண்ணவங்களோட நிலைமை நினச்சி பாருங்கள், ஒன்றுமே சந்தையை ஏற்படலை. எங்கே நேற்று முடிவுற்றது அதே முடிவுற்றதுக்கே 42 ரூபாய் காணும். அப்போ இதனுடைய ப்ரீமியம் 35 ரூபாய் ஆட் பண்ணுங்கள், 54 + 35 நம்மளுக்கு கிட்டத்தட்ட 90 ரூபா. அப்போது இவங்க ப்ரீமியம் 42 ரூபா, அப்போது 90 ரூபா, அப்போ 132 ரூபாய் அப்படிங்கிறது இப்போ 42 ரூபா காணும். இப்போ டோட்டல்டு ப்ரீமியம் என்ன இருக்குது, இதில் 55, இதில் 36. அப்போ நம்மளுக்கு என்ன 91 ரூபா தான் இருக்கிறது. அப்போது ஒன்றுமே பண்ணாமல் 40, அப்போது கிட்டத்தட்ட 132 ரூபாய்க்கு உங்களுக்கு 40 ரூபா காணோம்னா நினச்சி பாருங்கள், 20 முதல் 30% இழப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போ உங்களோட கேபிட்டலை நினச்சி பாருங்கள். அப்போ நீங்கள் 100,000 இல்லை 2 லட்சத்துக்கோ இல்லை 10 லட்சத்துக்கோ 1 கோடிக்கோ நீங்கள் பை பண்ணியிருந்தா உங்களுடைய நஷ்டம் 30% மேலே ஒன்றுமே நடக்கலை. ஆனால் எங்கே ஆரம்பமானது எங்கே முடிவுற்றது அதே இடத்துல இன்று முடிவுக்கு 30% காணும். அப்போ ஆப்ஷன் பையர் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரீமியத்தை அதிக விலை கொடுத்து அதாவது ஹையில் வாங்கிறது மிகவும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு உங்கள் ஆள் மனதுக்குள்ள புரிதலை ஏற்படுத்த வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நேற்று ஆரம்பம் 42891, நேற்றைய ஹை 43005, இன்றைய ஹை 43078. லோ பார்த்திங்கன்னா நேற்றைய லோவை இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு நேற்று க்ளோசிங்கை விட இன்றைக்கி 100 ரூபா க்ளோசிங் கம்மி. நம்ம காலையில் வீடியோலேயே பதிவு பண்ணியிருந்தோம், இதனை யாரெல்லாம் உணர்ந்து பார்த்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது நம்மளுக்கு
ஆர்வம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ அது ஆர்வம் இல்லாத சூழ்நிலையில் மந்தமான நிலையில் ஒரு நீண்ட தூரம் பயணத்திற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் சந்தை முடிவெட்டுறதுக்கப்புறம் சொல்லலாம், அவர்கள் வாங்கலை, அவங்க தூங்கிட்டாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க, ஃபெட் சேர்மன் வந்து தூங்கிட்டாரு, பேசிட்டாரு, அமெரிக்கா இவங்களோட போர் இது இல்லை, உக்ரைன் அந்த மாதிரி போர், ரஷ்யா போர், அதனால் உக்ரைன் வந்துட்டு ரஷ்யா மேலே குண்டு போடலை, ரஷ்யா வந்து உக்ரைனில் குண்டு போடலை அப்படின்ட்டு என்ன வேணாலும் நம்ம பேசிக்கலாம். ஆனால் நிகழ்வு இங்கே நடக்கிறது தான், அதனால் அதனை பின்பற்றதை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு பிப்ரவரி கான்ட்ராக்டோட இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டோட ரேட்டுக்கு தான் ஃபியூச்சர் க்ளோஸ் ஆக போகுது. நியர்பை இப்போ வந்து நம்மளுக்கு நெருங்கியாச்சு ஜனவரி கான்ட்ராக்ட், அதனால் வந்துட்டு பிப்ரவரி கான்ட்ராக்டோட ப்ரீமியம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. அடுத்து வந்து நம்மளுக்கு இப்போ 43,000 கால், 42,800 கால், 43,000 புட், 42,800 புட், 42,900 கால், 42,700 புட், 42,700 புட், 42,500 புட், 43,100 கால், 42,700 கால். அப்போ நியர்பை பார்த்தீங்கன்னா 42,700 இருந்து 43,000க்குள்ளே இருக்கிற கால் புட் அனைத்துமே ஸ்ட்ராடல் இருக்கிற மாதிரி இம்பேக்டட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 43,000 கால் புட்டோட ஸ்ட்ராடலும் 42,700 கால் புட் ஸ்ட்ராடலும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. அப்போ 43,000 கால், 44 ரூபா, 44,000 ரூபா, அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 350 ரூபாய். அப்போ 42,650 இருந்து 43,350க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் 43,350 அப்படிங்கிறது 43,000 டும் நம்மளுக்கு அதில் அதிகமான வர்த்தகம் நடைபெறவே இல்லை. அப்போ 42,650 இருந்து 43,000க்குள்ளே வர்த்தகம் நடைபெறுது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்கும். இதுக்குள்ளே வர்த்தகம் நடைபெறுறது தவிர்ப்பதே நல்லதாக அப்படி இருக்கும். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்டைரக்ஷன் மூவ் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அடுத்து 42,700 புட் ஆப்ஷன் 116 ரூபாய், 42,700 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து 158 ரூபாய், இது 300 ரூபாய். அப்போ இவங்களோட பார்க்கும்போது 42,400 இருந்து 43,000க்குள்ளே இருக்கிற மூவிங்காக இருக்கும். அப்போ 42,700 இருந்து 42,400 ஒரு நல்ல இம்பேக்டட் அப்படிங்கிற ஜோன். அப்போ இதில் பார்க்க போனால் 42,400 இருந்து 43,300க்குள்ளே டைரக்ஷன் இருக்கலாம். அதில் 43,000, 42,700 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன். இந்த இன்பிட்வீன் கேப் வந்து நான் ட்ரேடபிள் ஜோனாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கும், அதற்கப்புறம் இருக்கிறது கொஞ்சம் இம்பேக்டடாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, அதனால் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நிறையா இருக்கலாம், ஜாக்கிரதையாக வர்த்தகம் செய்யுங்கள். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு 42,584 டு 42,854, வைட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 42,426 டு 42,974, ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 42,796, 42,858, 43,044, சப்போர்ட் லெவல் 42,696, 42,584, 42,448 இருக்கும். இதனை பற்றி மேலும் அறிந்து கொள்ள உங்களுக்கு நீங்கள் ப்ரீமியம் வீடியோக்களும் கூட நீங்கள் பே பண்ணி பார்க்கலாம், அது மந்த்லி 1,500 ருபீஸ் தான் ஆகும். விருப்பம் உள்ளவர்கள் அதனை அதில் ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், 0 to Hero மற்றும் 0 to Heroலாம் நம்ம வந்து டிப்ஸாக கொடுப்போம்னு நினச்சிட வேண்டாம். கண்டிப்பாக நம்மளுடைய வகுப்பிலும் சரி ப்ரீமியம் வீடியோக்களையும் பரிந்துரை அப்படிங்கிறது அறவே இருக்காது. அதனை எதிர்பார்த்து மிகுந்த ஆர்வத்தில் பங்கேற்க வேண்டாம். உங்களை நம்புங்கள். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான அங்கே என்னென்ன நடக்குது, அப்போ இதன் மூலம் நம்ம எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு டிசைனிங்க்கு தான் நம்மளோட வகுப்பு இருக்க போகுது. ப்ரீமியம் வீடியோவும் அதுவாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு மிகுந்த ஆர்வத்தில் வர வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புனா நம்மளுக்கு வந்து டிப்ஸ் இருக்காது, ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ கொடுக்குற டீட்டெயிலை விட ப்ரீமியம் மீடியாவில் இன்னும் கூடுதலான டீட்டெயில்ஸ் இருக்கும். அதனை எதிர்பார்த்து வாருங்கள். அதனால் கட்டாயம் கிடையாது, கண்டிப்பாக வகுப்பிலோ இல்லை ப்ரீமியம் வீடியோக்கள்லையோ நம்ம வந்து இணைவது கட்டாயம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஃப்ரீ கண்டென்ட்டாக கொடுக்குற நியூஸ் நம்ம எப்போவுமே கொடுத்துட்டே தான் இருக்கிறோம், அதில் எந்த குறையும் இருப்பதில்லை. கூடுதல் தகவல் தான் அதில் கொடுக்கிறோம், அதனை மட்டும் எதிர்பார்க்கல். அதற்கு 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்து அதனை பற்றி விவரங்களும் உங்களுடைய பதிவும் கொடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.